ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் டி ட்வெண்ட்டி போட்டியில் மிகப்பெரிய ஜாம்பவனான ஒருவர் தற்போது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 1999 ஆண்டிலிருந்து இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்காக தொடர்ந்து விளையாடி வருவாங்க தான் மித்தாலி ராஜ். இவங்க இந்திய கிரிக்கெட் அணிக்காக பல நாட்கள் வந்து கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, டி ட்வெண்ட்டி போட்டியில் முதல் முறையாக 2000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற பெருமை மித்தாலுக்குள்ளே சேரும். கடந்த ஆண்டு நடந்த டி ட்வெண்ட்டி போட்டியின் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியின் போது மித்தாலி ராஜ் அவர்கள் 11 பேர் கொண்ட வீரர்கள் விளையாடும் பட்டியலில் இல்லாமல் வெளியே அமர வைக்கப்பட்டாங்க. இதிலிருந்து அவங்க கடுமையான அதிர்ச்சியில் இருந்தாங்க. அவங்க சமீபத்தில் ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்த சமயத்தில் திடீரென இந்த மாதம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடக்க இருக்கும் டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாட இருப்பதாக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவங்க அணியிலும் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனால் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே தன்னுடைய ஓய்வு முடிவை அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க மித்தாலி ராஜ் அவர்கள். 36 வயது நிரம்பிய மித்தாலி ராஜ் அவர்கள் இனிமேல் தன்னுடைய அனைத்து கவனத்தையும் ஒருநாள் போட்டிகளில் செலுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 2021 ஆண்டு நடக்கும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், அதற்காக நான் முழுமையாக தயாராக வேண்டும் அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பிசிசிஐ வெளியிட்ட அறிவிப்பில், கடந்த 2006 ஆண்டிலிருந்து சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக மகளிர் டி ட்வெண்ட்டி போட்டியில் அணியில் இடம்பெற்று வந்த மித்தாலி ராஜ் அவர்கள் தற்போது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து மட்டும் ஓய்வு வாங்கிட்டாங்க. இனிமேல் அவங்க ஒருநாள் போட்டிகளில் முழுமையாக கவனம் செலுத்த போறாங்க. 2021 ஆண்டு நியூசிலாந்தில் நடக்கும் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பைக்காக இவங்க முழுவதுமா தயாராக போறாங்க அப்படின்ற தகவலையும் பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. மித்தாலி ராஜ் அவர்கள் இதுவரைக்கும் 89 டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி 2364 ரன்களை சேர்த்திருக்காங்க. அதிகபட்சமா 97 ரன்களை விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இந்திய மகளிர் அணிக்காக 32 டி ட்வெண்ட்டி போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. கடந்த 2012, 2014, 2016 ஆகிய டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிகளிலும் மித்தாலி ராஜ் அவர்கள் கேப்டனாக இருந்தாங்க. ஜோத்பூரை சேர்ந்த மித்தாலி ராஜ் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் கடைசியாக விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய மகளிர் அணியின் பயிற்சியாளராக இருந்த ரமேஷ் பவருக்கும் மித்தாலி ராஜ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால்தான் கடந்த ஆண்டு நடைபெற்ற 21 போட்டிக்கான உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டியில் இவங்க விளையாடும் 11 பேர் கொண்ட பட்டியலில் இல்லாமல் வெளியே அமர வைக்கப்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மித்தாலி ராஜ் அவர்கள் கடுமையாக வெளித்தெரிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போதுதான் தற்போது ரமேஷ் பவர் அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்க பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.